நடிகர் அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா சினிமாவில் நடிப்பதோடு சரி அந்த படம் சம்பந்தமான எந்த ஒரு விழாலையும் கலந்துக்க மாட்டார். அந்த படம் குறித்து எந்தவித இன்டர்வியூ தரமாட்டார். தான் உண்டு தன் வீடு உண்டு அப்படின்னு தான் இருப்பார். வேற எந்த நிகழ்ச்சியும் கலந்துக்க மாட்டார். ஆனாலும் கூட ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய வீடு இருக்கிற அந்த ஈஞ்சம்பாக்கத்தில் போய் பல அஜித் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கத்தி கூச்சல் போட்டு ஆரவாரம் செய்வாங்க. ஸோ அவரை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஆசை தான். இன்னும் சொல்லப்போனால் த்ரிஷா எல்லாம் நயன்தாரா மார்க் ஆண்டனி படங்களின் இயக்குனர் ஆதி கிரௌச்சந்தன் ஒரு வெறி பிடித்த அஜித் ரசிகர். அவரை என்ன சொல்லிக்காருன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அஜித் சார் வீட்டு முன்னாடி நின்று அவர் வரவாரா வரமாட்டாரன்னு ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருப்பேன். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு நாள் அஜித் சார் காரில் போனதை பார்த்தோன்னையும் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஏற்படுத்துச்சு அப்படிலாம் சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட அவர் மாதிரி தான் நிறைய ரசிகர்கள் தொடர்ந்து அஜித் வீட்டு முன்னாடி நின்று அவருடைய அந்த வருகைக்காக காத்திருப்பாங்க. இப்போது அந்த வருகையும் அந்த காத்திருப்பையும் அர்த்தமுள்ளதாக நம்ம அரசாங்கமே ஒரு விஷயம் பண்ணிருச்சு. என்ன அப்படின்னா இப்போ ஈஞ்சம்பாக்கத்தில் இருக்க அஜித்தோட வீட்டோட அந்த மதில் சுவரை இடிச்சிருக்காங்க அரசு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அதாவது நமக்கே தெரியும் சென்னையில் வந்து இந்த மழைநீர் வடிகால் பணி அப்புறம் வந்து சாலை விரிவாக்கம் இது சம்பந்தமான பணிகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போது அதே மாதிரியான வேலைகளுக்கு தான் அஜித்தோட வீட்டோட அந்த மதில் சுவரை வந்து தற்காலிகமாக இடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பணிகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் வந்து அதே அளவுக்கு சுவர் எழுப்பி தரப்படும் அப்படின்னு அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதை பார்த்து அஜித் ரசிகர்லாம் தலை அஜித்தோட வீட்டோட மதில் சுவரே இடிச்சுங்களே அப்படின்னு சில பேர் கொதிச்சாலும் கூட நிறைய அஜித் ரசிகர்கள் வந்து பரவாயில்ல தலை வீட்டை இங்கிருந்தே தெள்ள தெளிவாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ இது குறித்து நீங்கள் உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.